ஒரு கடுமையான கண்டனத்துக்குரிய ஒரு கருத்து. இது கருத்தும் சொல்லக்கூடாது, ஒரு ஒரு தரம் தாழ்ந்த ஒரு விமர்சனம் அது. அது தரம் தாழ்ந்தவங்களுக்கு தான் பொழுது பொதுவாக வந்து இந்த மாதிரி புத்திலாம் வரும். ஏற்கனவே ராஜா புத்தகத்தில் 2G ஸ்பெக்ட்ரத்தில் ஏற்கனவே வந்து இமாலய ஊழல், நம்ம தமிழனுடைய கௌரவம் இந்தியா முழுவதும் இருந்தது. அந்த தமிழனுடைய கௌரவத்தை இந்தியா முழுமைக்கு சிதைத்த ஒரு கட்சி திமுக, சிதைத்தவர் யாருன்னா ஆ ராசா. இந்த ராசா வந்து திகார் ஜெயில் போனார், அங்கே என்னாச்சுன்னு தெரியல, மர கலண்டு போச்சு. அந்த மர கலண்டு போனதுனால இந்த மாதிரி வந்து அவர் தலைவரை பற்றி ஒரு 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 கேட்கக்கூட முடியாத அளவுக்கு வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு சொற்றொடர் சொல்கிறது நிச்சயமாக வந்து அது எந்த ஒரு தொண்டரும் நிச்சயமாக ஏற்றுக்க மாட்டான். இதை நாங்கள் திருப்பி சொன்னோம்னா கண்டிப்பாக தாங்க மாட்டாங்க. மொத்தத்தில் மர கலண்டு போன ராஜா அவருடைய தலைவருக்கு நான் சொல்ல முடியும், தலைவர் சொன்ன எங்கள் எம்ஜிஆர் சொன்ன மாதிரியே சொல்ல முடியும். அந்த மாதிரி வந்து இப்படி வந்து ஒரு நினச்சி பார்க்கணும். அவருடைய தராதரனா உன் தராதரனா, அவருடைய உங்கள் தலைவருடைய குடும்பம் வந்து நடுத்தருவுக்கு வந்தப்போ உங்கள் தலைவருடைய குடும்பத்தை வந்து வந்து காப்பாற்றி எங்கள் தங்கம் படத்து மூலமாக அதை வந்து உடனடியாக வந்து கடனை அடித்து இதை முரசொலிமாரனே வந்து ஒரு பத்திரிகையில் சொல்லியிருக்காரு, பேட்டியாக கருத்து சொல்லியிருக்காரு. இதை இதெல்லாம் வந்து ராஜா மறந்துட்டாராது. சரி, உங்கள் தலைவர் வந்து வாழ்நாள் முழுவதும் நன்றி கடன் பட்டிருக்கணும், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் நன்றி கடன் பட்டிருக்கணும். ஏன்னா எங்கள் தலைவர் தான் திமுக வளர்த்தவர். எங்கள் தலைவர் வந்து புரட்சி தலைவர் வந்து இல்லைன்னா கருணாநிதியே கிடையாது. தலைவர் அண்ணா இறந்த பிறகு வந்து காலில் உழுகாத குறையாக கெஞ்சி அன்னைக்கு வந்து முதலமைச்சர் பதவி வாங்கிறதுக்கு அன்னைக்கு யார் அன்னைக்கு உறுதுணையாக தான் முதலமைச்சர் வர்றதுக்கு, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் டாக்டர் நாவலர் வர்றதுக்கு இருந்தார். ஆனால் அதை தடுத்து எப்படியாவது என்ன கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு கெஞ்சி கெஞ்சி அந்த அளவுக்கு வந்து புரட்சி தலைவர் வந்து முதலமைச்சராக உருவாவதற்கு அன்னைக்கு வழிகோலிட்டவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். இந்த ராஜாவுக்கு தெரியுமாதே, நேற்று முளைச்ச நேற்று பெய்த மழையில் முளைச்ச காளான், இந்த காளான் வந்து போய் தராதரம் இல்லாமல் வந்து அவ்வளோ பெரிய ஒரு தலைவர் வந்து போய் விமர்சனம் பண்ணுது, தகுதி இருக்க அந்த காளானுக்கு இது அது யோசிக்கணும். நம்ம தலைவருடைய குடும்ப கடன் அடைச்ச மாவட்ட தலைவர் ஏன் பொதுச் செயலாளர் பக்கத்தில் இருக்கார் துரைமுருகன், அவரை படிக்க வச்சது யார் போய் கேளு, ஆராசா போய் கேளு, பொதுச் செயலாளர் யார் படிக்க வச்சாரு, சம்பாதித்த சொத்தெல்லாம் தானம் தர்மம் வழங்கி அத்தனை பேரை காப்பாற்றி அவ்வளோ தூரம் வந்து ஈகை குணம் படைத்த ஒரு மாபெரும் தலைவர், அவரை போய் வந்து சிறுமைப்படுத்த நினச்சா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு தொண்டரும் மன்னிக்க மாட்டான். கண்டிப்பாக இதுக்கு மேலே வந்து பதில் சொல்கிறதுக்கு எங்கள் தொண்டரும் தயாராக இருப்பாங்க, வாங்கி கட்டிக்காது தயவுசெய்து அதான் சொல்கிறேன். அதோடு மட்டும் இல்லாமல் ஒன்று நினைக்கணும், நீங்கள் வரலாறுன்னு பார்த்தா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அன்னைக்கு வந்து திமுகவில் இருக்கும்போது தான் இவருடைய தலைவரே வந்து கருணாநிதியாக வந்த கருணாநிதி முதலமைச்சராக இருந்தது, அமைச்சராக இருந்தது. அது தெரியுமா இந்த ஆ ராசாவுக்கு, நன்றி கிட்ட ராசாவுக்கு. இன்றைக்கி திமுகன்னு சொல்லி ஒரு அவங்க குடும்பத்தில் இருந்துக்கிட்டு அந்த குடும்ப கட்சியில் வந்து ஒரு சென்ட்ரல் மினிஸ்டராக இருக்குன்னா அதுக்கு ஆரம்ப காலத்தில் வந்து அந்த கட்சியை வளர்த்தது யார், புரட்சி தலைவர் எம்ஜிஆர். உண்மையிலே பார்த்தா புரட்சி தலைவர் போட்ட உப்பு, அந்த உப்பை சாப்பிட்டு தான் இந்த ஆராசா வந்து இந்த கொழுப்பு எடுத்து ஆடுறா போல. அது உப்புக்காவது நன்றி நினைக்கணும் இல்லையா. இன்றைக்கி நம்ம தலைவருடைய குடும்பத்தை காப்பாற்றினாரு, நம்ம தலைவர் வந்து முதலமைச்சராக இருக்கிறதுக்கு உதவி செஞ்சார், நம்ம தலைவர் வந்து அமைச்சராக இருக்கிறது உதவி செஞ்சார். உண்மை தானே, இப்போ அவரே வந்து 72 கட்சி ஆரம்பித்தப்போ அவரால் கருணாநிதியால் அமைச்சராக முடிஞ்சுதா, ஒரு அமைச்சராக முடியலையே, ஒரு முதலமைச்சராக முடிஞ்சுதா முடியலையே, 11 வருஷம் மனவாசனில் அமைச்சு விட்டார். அதை இந்த ராசாவுக்கு ஏன் தெரியல. அதனால் ஒரு மகத்தான தலைவரை இப்படி நேற்று பெய்த மழையில் முளைச்ச அந்த காலம் வாயை மூடின்னு தான் நல்லது, இல்லைன்னா வாங்கி கட்டிப்பாங்க, அவ்வளோதான் சொல்கிறேன்.